வெல்கம் டு எஜுகேட் கி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்குறோங்க. ஸோ நாம் நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இப்போ நம்ம அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்து பார்த்தாச்சு, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டாப்பிக்கில் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ, அதுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க, 2×10³ நியூட்டன் பெர் கூலும் இஸ் ஆக்டிங் ஃப்ரம் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எக்ஸாக்சுடைய பாசிட்டிவ்லேருந்து நமக்கு ஆக்ட் ஆகுது, பாசிட்டிவ் எக்ஸாக்சிலிருந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. த ஃப்ளக்ஸ் ஆஃப் திஸ் ஃபீல்ட் த்ரூ எ ஸ்கொயர் ஆஃப் 10 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஸ்கொயர் எப்படி பாஸ் ஆகுது, அதுக்கான வேல்யூ எவ்வளோனா 10 சென்டிமீட்டர் சைடு, ஓகேங்களா. ஹூஸ் பிளேன் இஸ் பேரலல் டு YZ பிளேன். அப்போ அந்த ஸ்கொயருக்கான பிளேன் வந்து நமக்கு எதுக்கு பேரலாக இருக்குன்னா, YZ பிளேனுக்கு நமக்கு என்ன இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ YZ பிளேனுக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் முக்கியமான வார்த்தை பேரலல். ஏன் அப்படின்னா, பேரலன்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தீட்டாவை முடிவு பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்க்கணும். அவன் கேட்ட கொஸ்டின் வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஃப்ளக்ஸ் ஆஃப் திஸ் ஃபீல்ட், அதான் கேட்டிருக்காங்க என்னவா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுதான் அந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த ஸ்கொயரோடய போகுது. அதில் தான் நம்ம என்ன எவ்வளோ ஃப்ளக்ஸ், அதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயருக்கான சைடு கொடுத்துட்டாங்க, 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹூஸ் பிளேன் இஸ் எதுக்கு பேரலாக இருக்குது, YZ பிளேனுக்கு நமக்கு எப்படி இருக்குதுன்னா, பேரலாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இதில் தான் டவுட் இருக்குது அவங்களுக்கு. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ABCD. இந்த 4ல எது வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது ஈக்கான வழி நமக்கு சொல்லிட்டாங்க. ஏக்கான வழி நமக்கு எனக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பு சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றிக்கணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றா நல்லது 10^-2 மீட்டர் தி ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 10^-2 பண்ணால் 10^-2 ஸ்கொயர் பண்ணால் 10^-4 மீட்டர் ஸ்கொயர். திரும்ப என்ன பண்ணணும், 100 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம், 10^-4 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஏக்கான வேலையை நமக்கு என்னது 10^-2 மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் டவுட் இருக்கா, இப்போது இந்த கான்செப்டோட நல்லா புரிஞ்சுருக்கும். இப்போ இதை நான் என்ன நடத்தியிருக்கேன் அப்படின்னா, ஏக்கான வேலை தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. 10 சென்டிமீட்டரை 10^-2 மீட்டர் ஸ்கொயராக மாற்றிட்டேன். இப்போ நமக்கு நல்லா பார்க்கணும், பிளேன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, பேரலல் டு YZ பிளேன். இப்போ பேரலுங்கும் போது நமக்கு ஆங்கிள் என்னது, θ = 0°. ஸோ காஸ் 0 போட்டோன்னா ஈக்கான வேலை நமக்கு தெரியும், 2×10^-3. ஏக்கான வேலை நமக்கு நல்லாவே தெரியும், 10^-2. காஸ் தீட்டாக்கான வேல்யூ காஸ் 0. ஸோ காஸ் 0 நமக்கான வேலை எனக்கு 1. ஸோ 10^-2 2×10^-3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே 10^-3 சாரி 10^+3 10^-2 அப்போ நமக்கு என்ன வரும்னா 10. அப்போ 2×10 நமக்கு என்ன 20 NC^-1 M^-2. ஸோ ஆப்ஷன் ஏ தாங்க ஆன்சர், 20 N/Coulomb/m. ஓகேங்களா, மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சாரி இப்போ நாம் நெக்ஸ்ட்டு இதை வச்சு இன்னொரு டைப் பார்க்க போகிறோம். நான் வந்து போன வீடியோவில் ஒரு சம் நடத்தியிருப்பேன், ஆங்கிள் வித் ஃபீல்டு கூட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், 90°ல மைனஸ் பண்ணணும். சரி, எப்போ வந்து இந்த ஆங்கிள் கொடுத்துருக்குற ஆங்கிள் கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஆங்கிள் அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைப் நான் இப்போ நடத்துகிறேன்னு சொன்னேன், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம எப்போ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஆங்கிள் அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கும் போது, இஃப் த லைன் நார்மல் டு தி பிளேன், அதாவது அந்த லைன் நார்மல் லைன் இருக்குல்ல, அது நமக்கு பிளேன் கூட 60° மேக் பண்ணுச்சு, 60° இல்லை எந்த ஆங்கிள் மேக் பண்ணாலும், இந்த லைன் நார்மல் பிளேன் கூட எந்த ஆங்கிள் மேக் பண்ணாலோ அந்த ஆங்கிளை நம்ம 90 எடுக்க வேண்டாம். 60° கொடுத்தாங்களா 60°, 30° கொடுத்தாங்களா 30, 45 90, 0 அவங்க வந்து ஆங்கிள் வித் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், 90°ல மைனஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி லைன் நார்மல் மேக் பண்ண ஆங்கிளை என்ன கொடுத்துருக்காங்களோ, 60° கொடுத்துருக்காங்கள, 60° அப்படியே எடுத்துக்கோங்க, நீங்கள் 90°ல மைனஸ் பண்ண வேண்டாம். ஸோ வித் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேங்களா, ஆங்கிள் 60° வித் எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சிஸ் கூட உங்களுக்கு மேக் பண்ணுது.
அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைன் நார்மல் டு த பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 60 degrees வித் எங்கள் எக்ஸாக்சிஸ் கூட. ஸோ என்ன எடுத்துக்கிறேன், தீட்டா ஈக்குவல் டு 60 எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்கான வேல்யூ, ஏக்கான வேல்யூ, காஸ் 60க்கான வேல்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறோம். காஸ் 60க்கான வேல்யூ 1/2, இதை சால்வ் பண்ணால் 20. ஸோ 20 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த 10 n c^-1 m^2 இவ்வளோ தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷனுக்கு நான் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே இருக்குதுன்னா ஆப்ஷன் பி, இதுதான் அதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.